நம்முடைய இலக்கு 200க்கு மேல் தான் என்பது இதெல்லாம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். அதாவது மிஷன் 2000 சொல்லுவாங்க, மிஷன் 200 என்ன சொன்னேன், மிஷன் 200 அதையும் பேச அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சுடுவாங்க. இந்த இலக்கை நோக்கி நாம் சென்றாக வேண்டும். 200க்கு ஒரு இன்ச்சு கூட குறைய கூடாது சொல்லிட்டேன். ஆமா, இவர் பெரிய லாடு லபகதாஸ், இவர் தூக்கி பிடிச்ச உடனே எல்லாரும் வந்து விழுந்துருவாங்க. ஒரு சீட் இல்ல, ஒரு இன்ச்சு கூட குறைய கூடாது. விவசாயிகளுக்கு இவன் சரியா வர மாட்டான். இவன் மூஞ்சிய பாருங்கனே, இவன் தானே கரெக்ட். இவன் சரியா வருவானே? என்னடா சரியா வருவானா? என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா? இவன் மூஞ்சி சரியா வருமாடா? சரியா வருமாடா? தேர்தல் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வரும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் தான், நாம தான், நம்முடைய ஆட்சி தான். நான் நம்புற மாதிரியா இருக்குது? ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோர் போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான், உண்மைதான். அந்த நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், என்ன நம்புங்க, என் மீது நம்பிக்கை வைங்க, இந்த ஸ்டாலின் மீது நம்பிக்கை வைங்க. திமுகவை சேர்ந்த காட்டுப்புத்தூர் ஊராட்சி தலைவர் கனகராஜ் பழனிசாமியின் 6 ஏக்கர் நிலத்தை குறைந்த விலைக்கு கேட்டு மிரட்டுவதாக புகார் தெரிவித்தார். தொடர் மிரட்டலால் ஏற்பட்ட விரக்தியில் தீக்குளிக்க முயன்றதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சிய அமைச்சிருக்கு, புதிய அமைச்சரவை என்னுடைய தலைமையில் அமைந்திருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. பிரதமருடைய சந்திப்பு என்பது மகிழ்ச்சியான சந்திப்பாக, என்ன சொல்ல போனா மனன் நிறைவே தரக்கூடிய சந்திப்பாக இருந்தது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிச்சு கருப்புறேன். தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையான. இலங்கை கடற்படையினால் தொல்லைக்கு உள்ளாகி வரக்கூடிய தமிழ்நாடு மீனவர்கள் பாதிக்கப்படுவதற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும். இப்ப வச்சிருக்க கோரிக்கையை ஒவ்வொன்னா நிறைவேற்ற ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து, இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். இதைத்தானே அவனும் முதல்ல சொன்னான், அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி முறை காலு கையோட போயிருக்கும். நீ ஏன் தேவையில்லாம யூ-டர்ன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி? அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல கடந்த ஆட்சியின் போது இந்த ஊரடங்கின் போது டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும், ஒட்டுமொத்தமாக மூட வேண்டும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தீங்க. நீங்க வந்த பிறகு திரும்ப திரும்பிருக்கீங்க, இது ஒட்டுமொத்தமா மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யார் யாரு கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியும். யாரது
படிப்படியா குறைக்கப்படும் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். படிப்படியா நிச்சயம் குறைக்கப்படும். கடந்த கால ஆட்சியில் எப்படி குறைச்சிருந்திருக்கோம் அதே அடிப்படையில் குறைக்கப்படும். படிப்படியா எந்த அளவுல சார் குறைப்பீங்க? கேளுங்க கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். நான் வந்திருக்கேன். ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்தில் வச்சிருக்கேன்? வாயை திறந்து சொல்றா என்ன? நீட் உள்ளிட்ட அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் ரத்து செய்யப்பட வேண்டும். எங்க ஊர்க்கா சொல்லு. நீட் உள்ளிட்ட அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் ரத்து செய்யப்பட வேண்டும். மர்க்கா மர்க்கா சொல்லு. நீட் உள்ளிட்ட அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் ரத்து செய்யப்பட வேண்டும். கொஞ்சம் பாருங்க. முக்கிய செய்தி. தமிழகத்தில் இந்த நிமிடம் வரை நீட் தேர்வு நடைமுறையில் உள்ளதால் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராக வேண்டிய சூழல் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். குர்காவுக்கு இப்ப இந்த நிமிஷம் வரையிலும் நடைமுறையில் இருப்பது என்பது நீட் தேர்வு. மலையாளம் அதுக்கு வந்து பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டியது என்பது மாணவருடைய கடமை. என்ன முன்னாடி வந்து அதிமுக அரசு குடியரசுத் தலைவர் மறுத்த பிறகும் அவரிடத்தில் போய் கருத்துக்களை எடுத்து சொல்லி அதை திரும்ப பெற அது இங்க வந்து வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே இவங்க போய் நான் என்னத்தை பேசுவேன்? Welcome to the TMK University. வணக்கங்கண்ணா. என் பேர் ரவி. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் 12th முடிச்சுட்டு சும்மா சுத்திட்டு இருந்தேன். அப்போதான் அந்த டிஎம்கே யூனிவர்சிட்டியோட ஆட் பார்த்தேன். எப்படியாவது பிஏ கரப்ஷன் கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் படிக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர்கிட்ட சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி பல்காக ஒரு அமௌண்ட் ஆட்டைய போட்டேன். என்னோட இந்த அபார திறமையை பார்த்த டிபார்ட்மெண்ட்டோட ஹைச்ஓடி ராசா மாமா எனக்கு படிக்க சான்ஸ் கொடுத்தாரு. இப்போது நான் கும்பகோணத்தில் கவுன்சிலராக இருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீலாங்கரையில் ஒரு பீச் ஹவுஸு, 1.5 கோடி ரூபாய்க்கு ஹம்மர் கார்னு மன நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு வாழ்வு தந்த டிஎம்கே யூனிவர்சிட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு நாங்க கேரண்டி. டிஎம்கே யூனிவர்சிட்டி.